இதுவரை நேரமும் எங்கள் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புகழினை சிறப்பினை எடுத்தியம்புகின்ற புனிதம் நிறைந்த சுபஹான மௌலத் ஓதப்பட்டு நிறைவு பெற்றிருக்கின்றன. இன்னும் சொற்ப வேளையிலே எங்கோன மேடை திறந்த வழியில் இருந்து சன்மார்க்க சொற்பொழிவு நிகழ்த்தப்பட இருக்கின்றன என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். சன்மார்க்க சொற்பொழிவினை கடல் கடந்து வாழும் எமது மாணபி நேசர்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக இங்கிருந்து பூர்வீக முஸ்லிம்களின் உன்னத முகநூல் தொலைக்காட்சி மியராஜ் முகநூல் தொலைக்காட்சி வாயிலாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன என்பதனையும் இந்த வேளையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 26ஆம் திகதி திங்கட்கிழமை லுகர் தொழுகையின் பின்னர் எமது கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டகி தர்கா ஷரீஃபிலே பள்ளிவாசல் மேலே வானுயர்ந்து காணப்படுகின்ற மினராவில் கண்மணி நாயகத்தினுடைய நாமம் பொறிக்கப்பட்ட புனிதம் நிறைந்த தீன் கொடியானது ஏற்றி வைக்கப்பட்டு எமது நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இன்று 8வது நாளிலே ஒன்று கூடியிருக்க இன்ஷா அல்லாஹ் எதிர் வருகின்ற 8ஆம் திகதி எமது நிகழ்வு தமாம் செய்யப்பட இருக்கின்றன. எனவேதான் நாளாந்தம் மஹரிப் தொழுகையை தொடர்ந்து எமது பிராந்திய அல் குர்ஆன் மதரசா மாணவர்களினுடைய இஸ்லாமிய கலை நிகழ்வுகள் இடம்பெற்று இஷா தொழுகையின் பின்னர் சுபஹான மௌலத் மஜ்லிஸ் ஓதப்பட்டு அதன் பிற்பாடு ஆன்மீக அறுவல் பாதையில் ஒளிச்சுடர் பரப்புகின்ற அறிஞர் உலமாக்களினுடைய சன்மார்க்க சொற்பொழிவும் இடம்பெற்று வருகின்றன என்பதனை இந்த வேளையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவேதான் எமது நிகழ்வானது 12 தினங்கள் புனித ரபியூனில் அவ்வள் பிறை 12 இலங்கையிலே பிறைகாணலுக்கான குழுவின் அறிவித்தலின் பிரகாரம் இந்த சபர் மாதம் 30 பூர்த்தி செய்யப்பட்டு புனித ரபியூனில் அவ்வள் மாத தலைப்பிறை கடந்த 27ஆம் திகதியில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. அந்த வகையிலே எதிர்வருகின்ற 9ஆம் திகதி புனித ரபியூனில் அவ்வள் பிறை 12 இருந்து கொண்டிருக்கும் என்பதனை இந்த வேளையிலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு அதன் அடிப்படையிலே 8ஆம் திகதி சனிக்கிழமை இஷா தொழுகையின் பின்னர் புனிதம் நிறைந்த சுபஹான மௌலத் மஜ்லிஸ் தமாம் செய்யப்படும் என்பதனையும் இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது சன்மார்க்க சொற்பொழிவு இடம்பெற இருக்கின்றன. அந்த வகையிலே சன்மார்க்க சொற்பொழிவினை நிகழ்த்துவதற்காக நபிகளாரின் திறப்பின் சிறப்பும் மொஹமீன்கள் மகிழ்ச்சி அடைவதன் பயனும் எனும் தலைப்பிலே சன்மார்க்க சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக கல்முனை கடற்கரை பள்ளி வாசல் நாகூர் ஆண்டகி தர்கா ஷரீஃபினுடைய பேஷ் இமாம் சங்கைக்குரிய மௌலவி எம் அன்பர் குதுபி அவர்களை அன்போடு ஒளிவாங்கிக்கு முன்னால் அழைக்கின்றோம் சன்மார்க்க சொற்பொழிவினை நிகழ்த்துவதற்காக. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين صدق الله العليم قال نبينا بصير صلى الله عليه وسلم ما بين السماء والارض شيء الا يعلمه
அன்னி ரசூலுல்லாஹ் சும்மஜ இல்லா ஆசியல் ஜின்னி வல் இன்ஸ் சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அண்ட சராசரங்களை படைத்து அவனை நிர்வகித்து அனைத்து வசினங்களுக்கும் அவனை ஒன்றுபோல் உணவளித்து, குறிப்பாக உம்மத்தே முஹம்மதியாவில் எம்மை சேர்த்து வைத்து கண்ணியப்படுத்தி இருக்கும் அல்லாஹுவை சொல்லாலும் செயலாலும் போற்றி புகழ்ந்தவனாகவும், சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய திருத்தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாதே ஆலம் நூரே முஜஸ்ஸிம் சாஹேபனி ஆதம் ரசூல கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னார்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இறைநேச செல்வர்கள், சங்கையான எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுடைய புகழாரத்தின் அறிவின் மஜ்லிஸிலேயே அமர்ந்து கொண்டிருக்கும் கண்ணியத்துக்குரிய உலமாக்கள், மாணவ செல்வங்கள், அதேபோன்று எமது இந்நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்கள் மீதும் எம்பெருமானார் ரசூல கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களின் நல்வாழ்வின் பரக்கத்து என்றென்றும் நிலகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்பினங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த படைப்பினங்களுக்கு மத்தியில் உன்னதமான ஒரு சிறந்த ஒரு படைப்பாக, சங்கை மிகுந்த ஒரு படைப்பாக வல்ல நாயன் அல்லாஹு தஆலா மனித வர்க்கத்தை, மனித சஞ்சாரத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அந்த மனித படைப்பில் இருந்துதான் நபிமார்கள் என்றும் ரசூல்மார்கள் என்றும் இறைநேச செல்வர்கள் என்றும் வலிமார்கள் என்றும் மூமீன்கள் என்றும் முஸ்லீம்கள் என்றும் இவ்வாறு ஒவ்வொரு சிறப்புக்குரியவர்களை அல்லாஹ் இந்த மனித படைப்பில் இருந்து தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இந்த மனிதர்களாக இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களுக்கும் அனைத்து படைப்பினங்களுக்கும் எம்பெருமானார் ரசூல கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வம அர்சல்நாக காஃபத்தன் லின்நாஸ், இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்தினர்களுக்கும் அல்லாஹ் ஒரு பொதுவான ஒரு இறை தூதராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளை அல்லாஹ் படைத்த உலகத்திலே அந்த ரூஹுகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் கேட்கின்றான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இரட்சகனா இல்லையா? எல்லா ஆத்மாக்களும் காலு பலா, ஆமாம் நீ எங்களுடைய இரட்சகன்தான். இதோ சையதினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் இருக்கிறார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களோடு உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் ரசூல்மார்களும் நின்று கொண்டு இருக்கும் நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆலமுல் அர்வாஹிலே ஒரு உடன்படிக்கை செய்கின்றான். வஇத் அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன லம்மா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா, அந்த நபிமார்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை செய்கிறான், உங்களுக்கு அறிவையும் வேதத்தையும் நாம் தந்திருக்கின்றோம். சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முசத்திக்கல் லிமா மாக்கும் லிதுஃமினுன்ன வலிதன்சுரன்ன, அதாவது உங்களுக்கு மத்தியில் ஒரு இறை தூதர் அனுப்புகின்றேன்,
இவர்களை நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும், இவர்களுக்கு நீங்கள் உதவியாளர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த நூரை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய நெற்றியிலே வைக்குகின்றான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய நெற்றிலே வைக்கப்படுகின்ற பொழுது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை சுஜூது செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த உடன்படிக்கையில் செல்லுகின்ற பொழுது அங்கே நூரே முஹம்மதியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த நூர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய நெற்றியில் இருந்ததினால் அங்கே ஆதம் நபிக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய வாக்குக்கு இணங்க நபிமார்கள் எல்லாம் சுஜூது செய்தார்கள். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுடைய அந்த நெற்றியில் இருந்து அந்த ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பெருவிரலுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த நூறு வருகின்ற பொழுதுதான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த நூறு பெருவிரலில் இருக்குகின்ற பொழுது நாவிலே நாவின் உமிழ் நீரை பெருவிரலிலே வைத்து கண்ணுக்கு முத்தமிட்டார்கள். இன்று நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயரை கேட்கின்ற பொழுதெல்லாம் அதானிலே சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நாம் பெருவிரலை வைத்து நாவிலே வைத்து உமிழ் நீரை தனது கன்னத்தில் வைத்து நாங்கள் தடவுகின்றோம் என்றால் அது எங்களுடைய வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அங்கே செய்தது. ஏன் அந்த பெருவிரலிலே நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நூரானியத்தை அல்லாஹ் அப்பெருவிரலில் வைத்தான். இவ்வாறு ஒவ்வொரு நபிமார்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு நபிமார்கள் கடக்க கடக்க நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த நூரானியத்து ஒவ்வொரு நபிமார்களிலேயும் இருந்து கொண்டே வந்தது. நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் இருக்குகின்ற பொழுது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், யா அல்லாஹ், நான் மௌத்தாகி ஹயாத்தாக வாழ வேண்டும், மரணத்தை சுவைத்த ஒரு இறைத்தூதர் என்றால் அது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள். அல்லாஹ் கேட்கின்றான், இத்ரீஸே, மரணித்தால் உயிர் பெறுவதென்பது சாத்தியமான விடயம் அல்ல, அது நாளை மறுமையில் தான் அது நிகழக்கூடியது. அவ்வாறு இருக்க நீங்கள் என்னிடத்தில் நான் மரணத்தை சுவைக்க வேண்டும், என்னை மரணிக்க செய்து என்னை வாழ வைப்பாயா என்று கேட்கிறீர்களே. அப்பொழுது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ், உனது ஹபீப், உனது இறைத்தூதர் முத்துவேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நூரானியத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். அங்கே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, நீங்கள் மௌத்தாகி உயிர் வாழ்ந்தீர்களே, அந்த மரணத்தின் சுவை எப்படி இருந்தது என்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆட்டை உயிரோடு வைத்து எவ்வாறு அதனுடைய தோலை கலட்டுகின்றோமே அதே போன்று வேதனையாக இருந்தது. உயிர் வாழ்ந்தார்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், மரணத்தின் சுவையை சுவைத்தார்கள். அல்லாஹ் கொடுத்த நியமத்து அங்கே இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய உடலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அங்கே நூரானியத்து இருந்தது. சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள், யா ரப்பு, நான் சுவர்க்கத்தை பார்க்க வேண்டும். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சுவர்க்கத்தில் நுழைந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், சுவர்க்கத்தில் நுழைந்தால் யாரும் திரும்பி செல்வது கிடையாதே, நான் இங்கேயே இருந்து விடுகின்றேனே என்ற உடனே அல்லாஹ் சொன்னான், மரணித்ததன் பிறகுதான் சுவர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற உடனே அங்கே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், நான் தான் மரணித்து உயிர் பெற்றிருக்கிறேனே, நான் தான் மரணத்தை சுவைத்திருக்கிறேனே,
அங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நூரானியத்தை அங்கே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் சுவர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறை தூதர் சையதனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். இவ்வாறு ஒவ்வொரு நபிமார்களுடைய உடலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நூரானியத்து இருந்து கொண்டு கடைசியிலே சகோதரர்களே குறைசி குலத்துக்கு சேருகின்றது. குறைசி குலத்திலே இருக்கக்கூடிய அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பாட்டனாருக்கு அந்த நூரானியத்து சேருகிறது. அவர்களை அடுத்து அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமை தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு சேருகிறது. அவர்களில் இருந்துதான் அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய கருவறைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நூரானியத்து அடைந்து கொள்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கருவிலே சுமக்குகின்ற பொழுது முதலாவது மாதத்திலே ஆதன் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கனவிலே வந்து சொல்லுகிறார்கள், அருமை அம்மா, நீங்கள் சுமந்திருப்பவர் சாதாரண மனிதர் அல்ல, நற்குணத்தில் சிறந்த ஒரு மாமேதை, அறிவின் பொக்கிஷம் தலைவாசல், உத்தம இறைத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள், மிச்சம் பொறுமையாக கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் அம்மா என்று ஆதன் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் முதலாவது மாதத்திலே சொல்லிவிட்டு செல்கிறார்கள். இரண்டாவது மாதம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சுபச்செய்தி சொல்லுகிறார்கள். மூன்றாவது மாதம் அடைகிறது, அதிலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சுபச்செய்தி செல்கிறார்கள். நான்காவது மாதத்திலே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஆமீனா நாயி அன்னவர்கள்ட்ட சொல்றாங்க, அருமை அம்மா, நீங்கள் சுமந்திருப்பவர் சாதாரண ஒரு குழந்தை அல்ல, எல்லா மர்த்தபாக்களுக்கும் சொந்தக்காரராக மக்காமே இப்ராஹிம் என்ற உயர்ந்த இடத்தை அடைந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய வலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்காமே மஹமூத் என்ற புகழை பெற்ற மா மனிதரை சுமந்து கொண்டிருக்கிறீர், அதனால் மிச்சம் ஜாக்கிரதையாக மிச்சம் அவதானமாக நீங்கள் அந்த குழந்தையை பாருங்கள் என்று விடை கொடுத்தவர்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். இவர்களுக்கு பிறகு ஐந்தாவது மாதமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும், ஆறாவது மாதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும், ஏழாவது மாதத்திலே தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும், எட்டாவது மாதத்திலே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களும், ஒன்பதாவது மாதத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களும் சுபச்செய்தி சொல்லிவிட்டு பத்தாவது மாதம் எய்தப்படுகிறது. அங்கே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் அன்னை ஆசியா நாயி என்னவர்களும் சுவர்க்கத்திலிருந்து வருகிறார்கள். மலக்குமார்களெல்லாம் கொடை சூழ வானத்தில் விண்மீன்களும் நட்சத்திரங்களும் காட்சியளிக்க வானம்பாடி குருவிகள் எல்லாம் அங்கே மக்கத்திலே சுற்றுச்சூழ அல்லாஹ்வினுடைய ஆற்றல் மிக்க அல்லாஹ்வினுடைய அன்பை கொண்ட எம்பெருமானார் இகபரும் போற்றும் உத்தம இறைத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மக்கத்திலே இந்த உலகத்திலே உதிக்குகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய கருவில் இருந்து வெளியாகின்ற பொழுது அருமையானவர்களே மலக்குமார்கள் எல்லாம் அணி அணியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஜின்கள் எல்லாம் வந்து சேரப்பட்டிருக்கிறது. பறவைகள் எல்லாம் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுடைய வீட்டை சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்நிலையிலே நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறப்பின் தோற்றம் எவ்வாறு இருக்கிறது என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஜதாவினுடைய நிலையிலே பிறக்குகிறார்கள். தொப்புள் கொடி அறுக்கப்பட்டவர்களாக பிறக்குகிறார்கள். அங்கே கலிமா விரலை அல்லாஹ் என்ற உயர்தரமான அந்த தஜல்லியாத்தில் இருக்கக்கூடிய வல்ல நாயனை பார்த்து கைகளை உயர்த்திய நிலையிலே பெருவிரலை சுட்டி காட்டிய நிலையிலே சுத்தம் செய்யப்பட்டவர்களாக ஹத்னா செய்யப்பட்ட
முன்பதாக உத்தம இறைத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முழு நூறானியத்தோடு உலகத்திலே பிறந்தார்கள். பிறந்த மரகணம் மக்கமா நகரம், இந்த உலகமே இருளாக இருந்த இந்த உலகம், காரூராக இருந்த இவ்வுலகம் வெளிச்சம் அடைய தொடங்குகிறது. வெளிச்சம் எங்கும் திசையெல்லாம் திரும்புகின்ற பொழுதெல்லாம் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த உதிப்பின் அந்த உன்னதம் உலகமே வெளிச்சத்தில் இருக்கும் பொழுதுதான் ஷைத்தான் ஒப்பாரி வைத்து அலறிக்கொண்டிருக்கிறான். எந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய, எந்த இறைவனை வணங்கக்கூடிய மக்களை வழிகெடுப்பேன் என்ற சவாலோடு வந்தானோ அந்த வார்த்தையை முறியடிப்பதற்கு உன்னதமான மாமனிதர் எனக்கு விரோதமாக பிறந்து விட்டார் என்ற ஆவலோடு எண்ணத்தோடு அவன் அங்கே ஷைத்தான் அலறி ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கின்றான். இந்த ஷைத்தானை பார்த்து பின்னால இருந்த சீடர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு தான் பெரிய விஷயம் ஒன்று இல்லையே, உடனே மக்கத்துக்கு சென்று அந்த குழந்தையினுடைய கழுத்தை திருகி முறுக்கி எறிந்துவிட்டு வாருங்கள், இது ஒன்றும் பெரிதாக இல்லை என்று சீடர்கள் சைத்தானுக்கு ஏத்திவிட்ட பொழுது, சைத்தான் குழந்தையாக ஒளிப்பிழம்பாக உலகத்திற்கு அருளாக காரூணிய வல்லனாக அருளப்பட்ட மக்கமா நகரில் பிறந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கழுத்தை திருகி முறுக்கி எறியறதுக்கு யார் வாராரு? இபிலீஸ் வாராரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஓங்கி ஒரு உதை உதைத்தார்கள், அது நின்ற இடத்தை நோக்கி விழுந்து விட்டான். எனவே பைத்துல்லா கலாமுல்லா ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய இறை இல்லம் காபா ஆலயம், அல்லாஹ்வுடைய கலாம் என்று சொல்லக்கூடிய புனித அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய இறை தூதர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இந்த மூன்றையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை யார் வைத்திருந்தான்? யாருக்கு கொடுத்தான்? அல்லாஹ். அவனே வைத்திருந்தான். பெருமானாரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு தன் பக்கம் அல்லாஹ் வைத்திருந்தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உத்தம இறை தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த பொழுது பூமியிலே சகோதரர்களே பல அதிசயங்கள் ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகையினால் தஜ்லா நதி பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த நதி அடுத்த கணம் வற்றி சுரிகளாகவும் சேறுகளாகவும் காட்சியளிக்கப்பட்டது. பாரசீக மன்னனுடைய அந்த மாளிகை 1000 ஆண்டுகள் வரைக்கும் தாக்கு பிடிக்குகின்ற அளவுக்கு மிக பிரமாண்டமான மாளிகையை பாரசீக நாட்டிலே கட்டி வைக்கப்பட்டிருந்தது. 14 தூண்களும் முகம் குப்பர திடீரென்று விழுந்தது. பல ஆண்டுகளாக நெருப்பை கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நெருப்பு கிடங்கி அடுத்த நிமிடம் பெருமானார் உலகத்தை அவதரித்த பொழுது அந்த நெருப்புகள் அணைந்து விட்டது. இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறப்பிலே பல சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இது போக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய வருகை, அவர்கள் எங்கே பிறப்பார்கள், யாருக்கு பிறப்பார்கள், எந்த வம்சத்தில் பிறப்பார்கள், எந்த கோத்திரத்தில் பிறப்பார்கள், அவர்களுடைய பெயர் என்ன என்பதையெல்லாம் தௌராத், ஜபூர், இஞ்சில் போன்ற வேதங்களிலே ஃபுர்கான் அல்லது அருளப்படுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், பதிய வைத்திருக்கிறான். இதை அறிந்து கொண்டார்கள் மக்கள். அன்றைய காலத்தில் இருந்த மனிதர்கள் எல்லாம் புரிந்து கொண்டார்கள். உலகத்தில் வாரக்கூடிய அனைத்து படைப்பிடங்களும் விளங்கிக் கொண்டது. எதிர்பார்த்து இருக்கும் நிலையில் தான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா மக்காவிலே மனித சமூகத்தினுடைய பார்வை மக்காவை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பார்வை இன்னும் மக்கா நகரத்தை
அழித்தான். அல்லாஹ் அந்த யானைப்படையை அழித்தான். யானைப்படையை அழிக்கின்ற பொழுது அங்கே மக்களுடைய நோக்கமும் திசையும் மக்கமா நகரத்தை நோக்கி இன்னும் அதிகமாக இருந்தது. அவ்வாறான காலகட்டத்தில் தான் நபியுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த வையகத்திலே பிறந்தார்கள். அன்பானவர்களே, நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எல்லாம் அறிந்திருந்தது. மா பைன ஸமாஇ வல் அர்லி ஷைஉன் இல்லா யஅலமு அன்னி ரசூலுல்லாஹ். உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்றால் யார் என்பதை அறிந்து கொண்டிருந்தது. வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் எதையெல்லாம் அல்லாஹ் படைத்தானோ அனைத்தும் அறிந்தது. இல்லா ஆசியல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களில் ஜின்களில் யார் குளறுபாடு செய்கின்றார்களோ, யார் குளறுபடி செய்கின்றார்களோ அவர்களை தவிர மற்ற எல்லாம் அறிந்திருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறப்பினால் மூமின்களுக்கு மகிழ்ச்சி மாத்திரமல்ல, மூமின்களுக்கு மட்டுமல்ல மகிழ்ச்சி, அங்கே உலகமே மகிழ்ச்சியில் இருந்தது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருகின்றார்கள் என்றால், சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பால்குடி பருவத்தில் அன்னை ஹலிமா நாயகி அன்னையார் அவர்கள் தத்தெடுத்து தனது குதிரை வேகமாகவும் செல்லாது, எல்லாருக்கும் முன்னுக்கும் செல்லாது, மிகவும் மெலிந்த குதிரை அங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தன் சிரசே அந்த குதிரையில் பட்டவுடனே வேகமாக சென்றது. ஹலிமா நாயகி அன்னவர்களுடைய இல்லங்கள் எல்லாம் பிரகாசித்தது. மரம் செடி கொடிகள் விலங்குகள் எல்லாம் பயிர்கள் எல்லாம் அங்கே அருளும் நேமத்தும் நிறைந்து கொண்டே இருந்தது. அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு நபித்துவம் கொடுப்பதற்கு முன்னதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து கட்கள் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் என்று கட்கள் பார்த்து சலாம் சொல்லுகிறது. இது முஸ்லிமிலே 2277 ஹதீதிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிவித்ததாக முஸ்லிம் இமாம் எழுதியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்டதுமே மலைகளும் மரங்களும் சுஜூது செய்ததாக, அதே போன்று சலாம் சொல்லியதாக எழுதப்பட்டிருக்கிறது. இது திருமீதி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடந்து சென்றார்கள் என்றால் மேகம் அங்கே நிழல் கொடுக்குகிறது. இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடந்து சென்றால் மரங்கள் அங்கே குனிந்து நிழல் கொடுக்கிறது. இது திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அழைப்புக்கு இணங்க பேரித்தம்பல குலைகள் மரத்திலிருந்து கீழ் நோக்கி வந்து சமூகத்துக்கு முன்னிலே நின்றதாக எழுதப்பட்டிருக்கிறது. வரலாறு பேசுகிறது. இது புகாரி ஷரீபிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ், உண்மையில் நீங்கள் நபி என்றால் இதோ இந்த மரம் இருக்கிறது, இந்த மரம் வேரோடு கிளம்பி வந்து உங்களுக்கு முன்னால் சிரம் தாழ்த்தி சலாம் சொல்லி ஷஹாதத்து கலிமாவை மொழிய வேண்டும். எவ்வாறு மொழி இருந்தது ஆரம்பத்தில் இருந்ததோ அதே போன்று அந்த மரம் திரும்பி சென்று இருந்த இடத்தில் இருந்தால் நான் உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்கையினால் அந்த மரத்தை அழைக்குகிறார்கள். மரம் வேரோடு கிளம்பிக் கொண்டு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னிலையிலே மரம் சிரம் தாழ்த்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சலாம் சொல்லி அங்கே ஷஹாதத்து கலிமா மொழிந்து சொன்ன இடத்திலே எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அந்த மனிதர் சொன்னாரோ அதே இடத்தை நோக்கி பெருமானார் செய்கை விட்டார்கள். அந்த இடத்தை நோக்கி அந்த மரம் இதற்கு முன்னால் எப்படி இருந்ததோ அதே நிலையில் இருந்து கொண்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீது இடம்பெறக்கூடியது என்றால் முஸ்லிமிலே அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆற்றல், அறிவு, அவர்களுடைய நபித்துவம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மனிதர்கள் மாத்திரமல்ல உலகத்தில்
படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும் விளங்கிக் கொண்டது. ஆனால் இன்று வரைக்கும் ஆறறிவு கொடுக்கப்பட்ட மனித சமுதாயத்தினர்களாக இருக்கக்கூடிய நாம் தான், நாங்கள் தான் என்ன செய்கின்றோம்? இன்று வரைக்கும் பெருமானாரை பற்றி புரியாத ஒரு புதிராக உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் என்றால் என்னை போன்றோ அல்லது உங்களை போன்றோ சாதாரண மனிதர் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மேராஜுக்கு செல்வதற்காக சையீதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் புராக் என்ற வாகனத்தை எடுத்துக்கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சலாம் சொல்லி இறைவன் சலாம் சொன்னதாக அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அந்த புராக் வாகனத்தை கொண்டு வந்து பெருமானாருக்கு முன்னில் வைக்க முத்துவேந்தர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முத்தான முபாரக்கான உடல் தன் உடம்பில் படப் போகின்றது என்பதை அறிந்த அந்த புராக் வாகனம் சந்தோஷத்தாலும் மகிழ்ச்சியாலும் அங்கே துள்ளி குதிக்க தொடங்கியது. இது ஹதீதுடைய வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கே மேராஜுக்கு செல்கிறார்கள். அரிசி எதிர்பார்த்து கொண்டிருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அரிசை அங்கே அடைகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ்வினுடைய அரிசி சலாம் சொல்லுகிறது. யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வாருங்கள் யா ரசூலல்லாஹ், உங்களைத்தான் நான் எதிர்பார்த்து இருந்தேன். அப்பொழுது மாணவி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், என்னை உனக்கு எப்படி தெரியும்? என்னை உனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ்வினுடைய அரிசி அங்கே பேசுகிறது. யா ரசூலல்லாஹ், இறைவன் அரிசை படைத்து அந்த அரிசிலே அல்லாஹ்வினுடைய ஆற்றல் மிக்க, தஜல்லியாத்து மிக்க, குதிரத்து மிக்க அவனுடைய பெயரை பொதித்தான். அந்த பெயர் தன் உடம்பில் தாங்க முடியாமல் என் சிரசே தடுமாறிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய பெயரோடு சேர்த்து, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையோடு சேர்த்து, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற உங்களுடைய நாமத்தை எழுதிய பிறகுதான் என் படைகோலமே சரியாக நிலையாக நின்றது. நாயகமே, அப்பொழுது புரிந்து கொண்டேன், அல்லாஹ்வுக்கு ஒரு ஹபீப், ஒரு இறைநேசர், அல்லாஹ்வினுடைய உற்ற நண்பராக, உற்ற ஹபீபாக, அல்லாஹ்வினுடைய விருப்பத்துக்குரிய ஒரு இறை தூதராக எம்பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நீங்கள் தான் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன் யா ரசூலல்லாஹ். அப்ப அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அனைத்து மறைந்திருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற பொழுது அருமையானவர்களே, மான் சிறையில் அகப்பட்டிருக்கிறது. மான் ஒரு வலையிலே அகப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அந்த மான் அழைத்தது, யா ரசூலல்லாஹ், இதோ நான் ஒரு கைதியாக ஆகிவிட்டேன், ஒரு சிறை கைதியில் அகப்பட்டு விட்டேன். ஆனால் நேரம் சென்று விட்டது, எனவே குட்டிகள் குழந்தைகள் இரண்டு அங்கே காட்டு வனாந்தரத்தில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. அதனால் எனக்கு பதிலாக அருமை நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், நான் எனது குட்டிகளுக்கு பால் கொடுத்து விட்டு, உணவு கொடுத்து விட்டு நான் ஓடோடி வருகின்றேன். வருகின்ற வரைக்கும் நீங்கள் உட்கார முடியுமா நாயகமே என்ற உடனே நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நின்ற இடத்திலே அமர்ந்து விட்டார்கள். மான் காட்டு வனாந்தரத்துக்கு சென்று அங்கே குட்டிகளுக்கு உணவை கொடுத்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டவர்களுடைய இடத்தை நோக்கி வருகின்றதென்றால், சகோதரர்களே, உங்களை போல எங்களை போல சாதாரண மனிதராக பெருமானார் அவர்கள் இல்லை. இன்றைக்கு 24 மணித்தியாலமும் டைம் வச்சு நாங்கள் ஒரு சவுட்டி ஸ்பீக்கரை எடுத்து மாட்டுப்பட்டியில் போய் மாட்டுக்கு ஒரு பேரண்டை வச்சு 24 மணித்தியாலம் இல்லை, நீங்கள் விடிய விடிய மாட்டுக்கு ஒரு பேரை வச்சு அதை அழைச்சாலும், சகோதரர்களே, செவுடண்ட காதல சங்கூதினமாய்க்கே இருக்கும். அப்படிப்பட்ட நாமும்
நபிமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஒன்று என்றால் சகோதரர்களை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முத்துவேந்தர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பினால் உச்சத்தை அடைந்தவர்கள் தான் சத்திய சஹாபாக்கள், முடிவெடுத்தவர்கள். உலகத்தில் வாழ்கின்ற பொழுதும் ஒரு நாள் ஒரு நிமிடம் பெருமானாரோடு தான் உட்கார்ந்தால் போதும், அதோடு எனது உயிரை நான் பெருமானாருக்காக வேண்டி தியாகம் செய்வேன் என்று துணிந்தவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறப்பின் மகிழ்ச்சியின் உச்சத்தை அடைந்தவர்கள் தான் சத்திய சஹாபாக்கள். சகோதரர்களே, சையதினா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் எல்லாவற்றையும் பாதுகாக்க வேண்டும் என்ற மகிழ்ச்சியின் உச்சகட்டம் தான் அங்கே சஹாபாக்கள் உயிரை தியாகம் செய்தார்கள். அரபிய தீபகற்பம் மனித புனிதர்களாக மனிதர்கள் வாழவில்லை, மடையர்களாக வாழ்ந்தார்கள். புனித காபா ஆலயத்தை நிர்வாணமான முறையிலே சுற்றி வலம் வரக்கூடிய ஒரு காலம், பெண்களை உயிரோடு குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு காலம், அறிவிலிகளும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் தான் உத்தம இறைத்தூதர் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்தார்கள். மக்களாய் வாழ்ந்த மக்களை மனித புனிதர்களாக சத்திய சஹாபாக்களாக மாற்றி அமைத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அன்னவர்களுடைய வருகையின் உதிப்பினால் உலகம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள் எல்லாவற்றும் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடியது. அந்த மகிழ்ச்சியின் உச்சகட்டம் தான் சஹாபாக்கள் உயிரை கொடுப்பதற்கு முன் வந்தவர்கள். அருமையானவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வருகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் வந்த அந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்க சஹாபாக்களுக்கு தெரியாது, இவங்க யாருன்னு தெரியாது. அறிமுகமாகாத ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவர்கள் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். இவர்தான் ஜுலைபீப், ஹாதா ஹபீப், இவர் எனது நண்பர், இவர் எனது பாசத்துக்குரிய நண்பர், உற்ற தோழர் என்று அறிமுகப்படுத்திவிட்டு ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து பெருமானார் அவர்கள் கேட்டார்கள், ஜுலைபீபே, உங்கள் நீங்கள் ஒரு திருமணம் முடிக்கலாம் தானே? ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னை திருமணம் முடிப்பதற்கு உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? எனக்கு திருமணம் முடித்து வைப்பதற்கு உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜுலைபீப், உங்களுக்கு திருமணம் முடித்து தருவதற்கு நான் இருக்கிறேன். இன்ன இடத்தில் பொன் பேசப்படுகிறது. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அங்கே நடைபெற்று முடிகிறது. அன்றைய நாள் இரவு நேரத்தில் இருவர்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு இரவு. திருமணத்தின் முதல் இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹபீப் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மணமகன் என்ற ஆடையோடு புதிய உறவோடு அங்கே வாழ்க்கை தொடர இருக்கும் இந்நிலையில் இஸ்லாத்தினுடைய யுத்தத்திற்கான ஓசை அங்கே அழைக்கப்படுகிறது. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மணமகன் என்ற ஆடையோடு வாளை உருகிய நிலையிலே அங்கே யுத்தத்திற்காக வேண்டி புதிதாக முடித்த மனைவியோடு சேராமல் பெருமானாருக்காக பெருமானாருடைய உயிரை காக்க வேண்டும், இந்த மார்க்கம் இந்த உலகத்திலே கண்ணியமாக இருக்க வேண்டும், பின்னால் வரக்கூடிய சமூகம் உன்னத பாக்கியம் பெற்ற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்ற துணிச்சலோடும் ஆர்வத்தோடும் அந்த பெருமானாருடைய மகிழ்ச்சியின் அந்த வெளிப்பாடு அந்த சஹாபி சகோதரர்களே யுத்தத்துக்கு கலந்து கொண்டார்கள். அங்கே யுத்தம் முடிவடைகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்கள் அழைத்து சொன்னாங்க, அருமை தோழர்களே, உங்களோடு வந்த சஹாபாக்களை பாருங்கள். எல்லா சஹாபாக்களும் அவர்களோடு வந்த சஹாபிகளை தெரிவித்து தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யுத்த களத்திலே பதறிக்கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எனது ஹபீப், எனது ஹபீப், ஜுலைபீபை நான் தொலைத்து விட்டேன்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கே அழுது அழுது தேடக்கூடிய நிலையிலே சஹாபாக்கள் எல்லாம் தேடி பார்க்கிறார்கள். ஜுலைபீ ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஏழு யூதர்களை வீழ்த்து விட்டு அங்கே அவர்கள் யூதர்களுக்கு மத்தியிலே சஹீதாக்கப்பட்டு மரணித்திருக்கிறார். அருமையானவர்களே, எம்பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது மடியிலே வைத்து அழுதார்கள், எனது ஹபீப் இதோ ஜுலைபீப் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டார், என்னை விட்டும் பிரிந்து விட்டார், இதோ சுவர்க்கத்தில் ஹூரின் பெண்களோடு ஜுலைபீப் சுற்றி கொண்டிருக்கிறார் என்று உத்தம இறை தூதர் முத்துவேந்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கே ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு சுவோசவனம் சென்றார்கள். எதற்காக இந்த சஹாபி உயிரை விட்டார்? ஒரு தடவையேனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணார நான் பார்த்து மகிழ வேண்டும், இதுவே எனக்கு மகிழ்ச்சி என்று உயிரை துணிந்து சென்றவர்கள் தான் சத்திய சஹாபாக்கள். அதே போன்று சகோதரர்களே, சஅது சுல்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்க பார்ப்பதற்கு மிச்சம் வெளிஞ்சவங்க, மணமகன் என்று சொல்வதற்கு கூட அருகதையற்ற நிலையில் ஒரு சஹாபியாக அந்த மனிதர் இருந்தார். எதுவுமே வசதி இல்லை, எதுவுமே குடும்பம் இல்லை, ஒவ்வொரு ஊருக்கும் சென்று அவர்கள் திருமணம் பேசி பார்க்கிறாங்க, யாருமே பொன் கொடுக்கிறாப்புல இல்லை. மதீனா நகரத்துக்கு வந்து பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வந்து சந்திச்சாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு திருமணம் முடிக்கக்கூடிய வயது இல்லை வந்துவிட்டது, இருந்தாலும் எவருமே பொன் தருவதாக இல்லை நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை கேட்டுவிட்டு இன்னாருடைய வீட்டுக்கு சென்று நான் சொன்னதாக உங்களுக்கு அவர்களுடைய மகளை கேட்டு வாருங்கள் என்று முத்துவேந்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விடை பகர்கிறார்கள். இந்த சஹாபியும் அங்கே சென்று இல்லத்தை நோக்கி கதவை தட்டுகிறார்கள். வீட்டுக்குரிய அந்த பெண்ணினுடைய தந்தை வருகிறார். அவர்களிடத்தில் விடயத்தை சொல்கின்ற பொழுது அந்த தந்தை மறுத்து விடுகிறார், உங்களுக்கு நான் எனது மகளை திருமணம் முடித்து தருவதாக இல்லை. சோர்ந்த முகம், கவலை வளமை போன்ற தோய்ந்த முகத்தோடு அங்கே சவுது சுல்லமே ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பெருமானாரை நோக்கி செல்கின்ற பொழுது வீட்டிலே இருந்த மகள் தந்தையை அழைத்து கேட்டார், யார் வந்தது அருமை தந்தையே, யார் வந்து சென்றது? விஷயத்தை சொன்னாங்க, உங்களை திருமணம் முடிக்கிறதுக்கு ஒரு சஹாபிய பெருமானார் அவர்கள் அனுப்பி இருக்கிறார்கள், அனுமதி கேட்டு வருமாறு சொல்லி இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த மகள், அந்த சஹாபி வெள்ளையா கருப்பா சுகப்பா குட்டையா நெட்டையா செல்வமா ஏழ்மையா எதையுமே பொருட்படுத்தாமல் முத்துவேந்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாக்கே தனது ஈமான் என்று பெருமானாருடைய வாக்குக்கு மகள் இணக்கம் தெரிவித்து தந்தையிடத்தில் அனுப்புகின்றார். சபைக்கு வருகிறது செய்தி. சவுது சுல்லமி ரலியல்லாஹு அன்ஹு சோகத்தில் நின்றவர்களுக்கு பெருமானந்தம். எங்கேயுமே கிடைக்காத மணமகள், தனக்கு ஒரு துணைவி, இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக இங்கே கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று பெரும் ஆனந்தத்தோடு சகோதரர்களே பட்டணத்துக்கு சென்று அங்கே மகருக்குரிய பொருட்கள் திருமணத்துக்குரிய ஆடைகள் எல்லாம் அங்கே வாங்கி கொண்டு ஆடிப்பாடி மகிழ்வாக என்றுமே இல்லாத ஆனந்தம் அங்கே மகிழ்வாக வருகின்ற பொழுது சகோதரர்களே இஸ்லாத்தினுடைய யுத்தத்தின் அழைப்பு அங்கே விடுக்கப்படுகிறது. ஒரு முறை பார்க்கிறார்கள், இரண்டாவது முறை பார்க்கிறார்கள், மூன்றாவது முறை பார்க்கிறார்கள், அடுத்த நிமிடம் முடிவெடுத்தார்கள், நமக்கு என்ன திருமணம், நமக்கு என்ன மகர், நமக்கு என்ன ஆடை. இஸ்லாத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்னவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தினுடைய கண்ணியத்தை உயிர் காக்கப்படுவதே சிறந்த ஜிஹாத் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது வைத்திருந்த அன்பின் அந்த மகிழ்ச்சியின் உச்சகட்டம் உயிரை கொடுப்பதற்கு துணிந்து செல்கிறார்கள். வாளை உருகிய நிலையில் குதிரை படையெடுத்து சவுது சுல்லமி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் யுத்த களத்திற்கு இறங்குகிறார்கள். யுத்தம் வெற்றி வாகை சூடப்படுகிறது. இருந்தாலும் அந்த சஹாபி அந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார். மாநபி ரசூலுல்லாஹ்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கண்கள் சிவக்கிறது, அழுகிறார்கள். அழுது கொண்டு வானத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், இதோ சாது சுல்லமி அவர்கள் சுவர்க்கத்திலே சுற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பின் உச்சகட்டம் தண்ட உயிரை கூட பார்க்காமல் மரணித்தவர்கள் சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு பெண்மணி வாராங்க, யா ரசூலல்லாஹ், இதோ திராட்சை கனிகள் இருக்கிறது, இக்கனிகளை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன், இதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்ற ஒரு மகிழ்ச்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது கொண்டுள்ள அன்பும் மகிழ்ச்சியினால் அதை கொடுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அருகில் இருந்த சஹாபாக்களுக்கு யாருக்குமே கொடுக்காம அவங்களே சாப்பிட்டு விட்டார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஏதாவது ஒரு பொருள் அன்பளிப்பாக வந்தால் அருகில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு கொடுத்ததன் பிறகுதான் அவர்கள் சாப்பிடக்கூடிய வழக்கம். ஆனால் இப்பொழுது வளமைக்கு மாற்றமான ஒரு செயல் அங்கே நடக்குகிறது. அந்த பெண் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாப்பிட்டு முடித்ததன் பிறகு அந்த பெண்மணியும் சபையை விட்டும் கலைந்து விடுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வளமைக்கு மாற்றமான ஒரு செயல் நாயகமே, எங்களுக்கும் தந்துதான் நீங்கள் சாப்பிடுவீர்கள், ஆனால் இன்று யாருக்குமே கொடுக்காமல் நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமை தோழர்களே, எனது உற்ற நண்பர்களே, அந்த பெண்மணி கொண்டு வந்த திராட்சை கனிகள் புளித்து விட்டது, அது பழுதாகி விட்டது, அக்கனிகள் உங்களுக்கு, அக்கனிகளை நான் தந்தால் நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது அப்பெண்ணை நீங்கள் ஏளனமாக நினைத்து விடுவீர்கள், ஏளனமாக நீங்கள் நினைத்து விடுவீர்கள், அதனால் அப்பழங்கள் பழுதாக இருந்தாலும் பரவாயில்லை, அதனை நானே புசித்து விட்டேன் என்று அடுத்தவர்களுடைய மனதை விளங்கிக் கொண்டு வாழ்ந்தவர்கள் தான் உத்தம இறை தூதர் நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்களுடைய ஆட்சியிலே சகோதரர்களே, ஹுபைப் ஹப்பாம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்க இவங்கெல்லாம் இஸ்லாம் பிரச்சாரம் செய்கின்ற ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள். சபையிலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், இந்த இஸ்லாத்தினுடைய இந்த மார்க்கத்துக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கண்ணியத்துக்காக இந்த உலகத்தில் எதை தியாகம் செய்திருக்கிறீர்கள் என்று ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, மூன்று முறை அங்கே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து கேட்ட பொழுது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்க சகோதரர்களே மௌனமாக எழுந்து நின்று தனது மேனியில் இருக்கக்கூடிய சேட்டை கலட்டினார்கள். சுபஹானல்லாஹ், அருமையானவர்களே, முதுகை பார்க்குகின்ற பொழுதும் சஹாபாக்கள் எல்லாம் பதறிக்கொண்டார்கள். சஹாபாக்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் கலங்குகிறது, பதறுகிறார்கள். சொன்னாங்க ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், என்னை ஒரு பெண்மணி, அந்த பெண்ணுக்கு நான் அடிமையாக இருந்தேன், இரவு நேரத்தில் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எந்த முஹம்மது இறைத்தூதர் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று நான் ஏற்றுக்கொண்டேனோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை இரவு நேரத்திலே பாலைவன கற்களை எடுத்து அதை நெருப்பிலே மூட்டி அக்கற்கள் நெருப்பு ஜுவாலையாக மாறுகின்ற பொழுது தனது உடலை அந்த கல்லிலே வைத்து என்னை அமர்த்துவார்கள், அந்த நெருப்பு ஜுவாலையினால் எனது உடல் கரிந்து உடலில் இருந்து வழியக்கூடிய ஊனம் அந்த நெருப்பை அணைத்து விடும் என்று ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் விடை பகர்கிறார்கள்.
பகல் நேரத்தை பார்த்தால் எனது தலையிலும் முதுகிலும் ஓங்கி அடிப்பார்கள், பதறுகிறார்கள். சத்திய சஹாபாக்களுடைய அழுகை. அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறப்பின் மகிழ்ச்சி சஹாபாக்கள் உயிரை கூட பெருசா நினைக்கல, உயிரை கூட பெருசா நினைக்காதவர்கள் சத்திய சஹாபாக்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறாங்க. எங்க போறாங்க? ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கப்படுகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்களோட வீட்டில், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்க ஒரு ஆட்டை எடுத்து அறுக்கிறார்கள். அருகிலே ரெண்டு மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்டை தந்தை அறுக்குகின்ற செயலை ரெண்டு பிள்ளைகளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆடு அறுத்ததன் பிறகு இந்த இரண்டு பிள்ளைகளும் அண்ணன் தம்பி இருவரும் அண்ணன் கையிலே கத்தியை எடுத்து தம்பியை அறுக்கிற மாதிரி விளையாடுகின்றார். தந்தை ஆட்டை அறுத்ததை பார்த்த மக்கள் அண்ணன் தம்பிட கழுத்துல கத்திய வச்சு அங்கே அறுபட்டு விட்டது, தம்பியும் மரணிக்கிறார். இதனை ஆச்சரியத்தோடு திகைத்த அண்ணனும் அங்கே மரணித்து விடுகிறார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அண்ணவங்க போய் பார்க்கிறாங்க, பதறுகிறார்கள். தான் பெற்ற ஈர குழந்தை இரண்டு முத்துக்கள் அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு விருந்து சமைப்பதற்காக ஆடை அறுத்தார்கள். ஆடு அறுப்பதை பார்த்து அண்ணன் தம்பி பேர் அறுக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரும் நேரம் இந்த சஹாபி என்ன செஞ்சாங்க என்று சொன்னா, ரெண்டு பிள்ளையையும் சுற்றி மடித்து ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஓரமாக வைத்து விட்டு இரத்தங்கள் எல்லாம் பீரிட்டு கொண்டிருக்கிறது, அந்த இரத்தங்கள் எல்லாம் சுத்தமாக்கி வளமை போன்ற ஒரு எந்த விஷயமுமே நடக்காததை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருகின்ற பொழுது சலாம் சொல்லி சிரித்த முகத்தோடு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்களும் அவங்களோட மனைவியும் பெருமானார் அவர்களை அழைக்குகிறார்கள். அங்கே அழைத்து விருந்து வைக்கப்படுகிறது. அருமையானவர்களே, முத்துவேந்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தெரியாத அறிவா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அறியாத ஒரு விடயமா? பெருமானார் அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்னால் கேட்கிறாங்க, ஜாபிரே உங்களோட ரெண்டு பிள்ளையும் எங்க எல்லோரையும் வர செல்லுங்க, சாப்பிடுவோம். கேட்ட மரகணம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அழுகை தாரை தாரையாக வருகிறது. அன்பு பாசறையில் பத்து மாதம் சுமந்த மனைவி அங்கே அழுது துடிக்கிறாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டாங்க, எங்கே உங்களுடைய மக்கள் எங்கே? நடந்த விடயத்தை சொல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி அனுப்புறாங்க, ஜாபிரே அல்லாஹ்வுடைய இறை தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழைத்ததாக அழையுங்கள் போய் என்று அங்கே இரண்டு குழந்தைகளும் மரணித்திருக்கும் நிலையிலே அங்கே இரண்டு குழந்தைகளும் பெருமானார் அவர்கள் உங்களை அழைக்குகிறார்கள் என்றவுடனே ஒரு தூங்கி ஒரு குழந்தை எப்படி எழும்புகிறதோ அதே போன்று அக்குழந்தை மரணித்த இரண்டு குழந்தைகளும் அங்கே எழுந்து கொண்டு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விருந்து உபசாரத்திற்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னை போன்றோ அல்லது உங்களை போன்றோ சாதாரண மனிதர் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவர்களுடைய வருகை அன்னவர்களுடைய அற்புதம், அதனால் மூமின்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மட்டில்லா மகிழ்ச்சி ஒன்றல்ல இரண்டல்ல. இன்று வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறோமே, இன்று வரைக்கும் எமது நாவில் உத்தம இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது என்றால் இதுதான் மூமின்களுடைய மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயிரோடு இருக்கக்கூடிய வாழ்நாளில் அந்த இறை
தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிக அன்பும் அதிக இஷ்கும் ஆசையும் வைக்கக்கூடிய நல்ல ஈமானுள்ள மக்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இந்நிகழ்வை ஏற்பாடு செய்து இதிலே பல தியாகங்களோடு வழி நடத்தக்கூடிய அனைத்து சகோதரர்களுடைய ஆயுளை நீடித்து எங்கள் அனைவர்களுக்கும் நாளை மறுமையில் உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தை தந்தருள்வாயாக. நாளை மஹ்ஷர் பெருவழியில் தாகங்கள் ஏற்படக்கூடிய நிலையில், சூரியனை ஒரு சாண் அளவு சுருட்டக்கூடிய அந்நிலையிலே தாகத்தினால் ஓடோடக்கூடிய அத்தருணத்தில் சங்கையான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்